முயற்சி திருவினையாக்கும். உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பெருவாயின் முள்ளியார் எழுதிய ஆசாரக்கோவை மூலமும் உரையும் பாடல் எண் 63. கற்றவர்கள் அறிந்த ஒழுக்க நெறிகள். துறந்தாரை பேணலும் நாணலும் தாம் கற்ற மறந்தும் குறவர் முன் சொல்லாமை முன்றும் திறம் கண்டார் கண்ட நெறி. இதனுடைய பொருள், துறவிகளை போற்றுதலும் பழிக்கு அஞ்சுதலும் தாம் கற்றவைகளை பெரியோர் முன் மறந்தும் சொல்லாதிருத்தலும் ஆகிய இம்மூன்றும் தெளிய கற்றவர்களின் ஒழுக்க நெறிகளாகும். பாடல் எண் 64. பிறவிதோறும் போற்றப்படுபவர். பார்ப்பார் தவறே சுமந்தார் பிணிப்பட்டார் மூத்தார் இளையார் பசு பெண்டீர் என்று இவர்களுக்கு ஆற்ற வழி விளங்கினாரே பிறப்பிடை போற்றி எனப்படுவார். இதனுடைய பொருள், அந்தனர் தவசியர் சுமையுடையவர்கள் நோயுற்றவர் வயதில் மூத்தவர்கள் பிள்ளைகள் பசுக்கள் பெண்கள் என்று சொல்லப்பட்ட இவர்களுக்கு வழிவிட்டு விலகிச் செல்கின்றவர்களே பிறவிதோறும் பிறரால் வாழக்கடவர் என்று போற்றப்படுவார்கள் ஆவார்கள். ஆசாரக்கோவையில் ஆசிரியர் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி கூறுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.